தாராபுரத்தில் உள்ள பிஷப் கல்லூரி மற்றும் சிஎஸ்ஐ ஏஎன்எம் ட்ரைனிங் ஸ்கூல் சார்பில் கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் 200க்கும் மேற்பட்ட நர்சிங் மாணவிகள் கலந்து கொண்டு உற்சாகமாக கொண்டாடினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பிஷப் கல்லூரியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் 200க்கும் மேற்பட்ட நர்சிங் மாணவர்கள் கலந்து கொண்டனர். தாராபுரத்தில் உள்ள பிஷப் கல்லூரி நர்சிங் மாணவிகள் மற்றும் சிஎஸ்ஐ ஏஎன்எம் ட்ரைனிங் ஸ்கூல் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. கல்லூரி செயலாளர் ஸ்னேகா தலைமையில் நடைபெற்ற இந்த மகளிர் தின விழாவில் தாராபுரம் வட்டாட்சியர் ஜெகஜோதி, வருவாய் ஆய்வாளர் தனலட்சுமி, நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன், நகர்மன்ற உறுப்பினர் முருகானந்தம் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பெண்களின் முன்னேற்றம் மற்றும் நலன் குறித்து பேசினர். இதனைத் தொடர்ந்து மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே பிஷப் காலேஜ் ஆஃப் நர்சிங் ஃபைனல் இயர் படிக்கிறேன். என்னோட பேரு ஸ்ருதி. இங்கே எங்களோட காலேஜ்ல வந்து உமன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணோம். இந்த உமன்ஸ் டேல வந்து எங்களுடைய சிறப்பு விருந்தினராக தாராபுரத்தின் தாசில்தார் அம்மா அவர்களும் வருவாய்த்துறை அலுவலகர் அவர்களும் வந்து எங்களுடன் கலந்து கொண்டார்கள். எங்களுக்கு சிறப்புரை ஆற்றினார்கள். அந்த சிறப்புரையில வந்து விடாமுயற்சி, பெண்களோட கல்வியின் முக்கியத்துவம், பெண்களுக்கு சம உரிமை உண்டு அப்படின்னு ஊக்குவித்தாங்க. ஸோ எங்களுடைய இந்த விழா மூலயமாக பெண்களுடைய முக்கியத்துவத்தமும் அதோட விடாமுயற்சியும் சமூகத்தில் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்றத நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாய்ப்பினை எங்களுக்கு கொடுத்த எங்களுடைய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் முதலாவது நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுடைய சிறப்பு விருந்தினராக வந்து எங்களுக்கு அனைத்தையும் கற்று கொடுத்து எங்களை மீண்டும் ஊக்குவிப்படுத்த தாசில்தார் அம்மா அவர்களுக்கும் வருவாய்த்துறை அலுவலர் அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.